பத்தாம் தேதி அஞ்சாம் மாசம் 2023 அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மாத்தூர்ல இருந்து பதுல்ல ஏரியாவில் இருந்து வசரன் சென்ற ஏரியாவுக்கு வந்து அங்கிருந்து இன்னொரு பகுதிக்கு 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பகுதிக்கு நான் ஏற்கனவே சில சகோதரர்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கக்கூடிய போட்டோஸில் பார்த்துருப்பீங்க, அசரத்துண்டு இஸ்கட்டுண்டு பேசியிருப்பாங்க, அதில் ஏராளமான சகோதரர்கள் பார்த்துருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எனக்கும் சில வீடியோக்கள் வந்துச்சு. அசிமாஜி நீங்கள் இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் போய் பாருங்கண்டு. அல்ஹம்துலில்லா இன்றைக்கு காலையில் 6 மணிக்கு அல்ஹம்துலில்லா கண்டியிலிருந்து வெளியாகி இங்கே வந்து சேர்ந்த நேரம் 12 மணிக்கால அல்ஹம்துலில்லா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். அல்லாட கிருப்பியால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 30 வீடுகள் இருக்குது. அதில் இஸ்லாத்து தழுவிய சகோதரர்கள் 15 வீடுகளும் மற்ற சகோதரர்களும் இருக்கிறாங்க. மாஷா அல்லா, நல்ல சந்தோஷமாக அல்ஹம்துலில்லா ஒற்றுமையாக மற்ற மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மாஷா அல்லா, எந்தவித பிரச்சனையும் இல்லாம இந்த இடத்துல சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுடைய கவலை, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் நபிமார்கள் எந்த அளவு கவலைப்பட்டாங்களோ ஒரு களிமண் சின்ன சகோதரர்களை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறாங்க, அந்த அளவு இந்த ஹசரத் மாதிரி இருக்கக்கூடிய 3 பேர் இருக்கிறாங்க. அதே போல இந்த மஹல்லால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பள்ளிய ஹயாத் ஆக்கணும், இதுல நல்ல ஒரு ஹசரத் கொண்டு வரணும், இந்த புள்ள சகோதரர் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு அழகான முறையில் இந்த விஷயத்தை பதிவிட்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லா. அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யூகேல இருந்து ஒரு சகோதரர் சொல்லியிருக்கிறாரு, நாங்க இங்க இருக்கக்கூடிய ஹசரத்துக்கு வரக்கூடிய ஹசரத்துக்கு அவருக்கு சம்பளம் எவ்வளவு வேணுமோ அந்த கணக்கை நான் பொறுப்பெடுக்கிறேன் ஒரு சகோதரர் சொல்லியிருக்கிறாரு. மாஷா அல்லாஹ், அந்த சகோதரருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் இன்பகரமான வாழ்க்கையும் கடைசி நேரத்தில் களிமாவுடைய மௌத்தையும் கொடுக்க வேண்டும், அவங்களோட குடும்பத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும், அவங்களோட தாய் தந்திர பாவங்களை மன்னிக்கணும், அவங்களோட குழந்தைகளும் இதை மாதிரி உதவி செய்யக்கூடிய குழந்தைகளாக உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருத்தருந்து வாசிவோம். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹசரத்துக்கு எந்த நேரம் போல் ஒவ்வொரு பகுதியிலிருந்து கோல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லா இந்த உலகத்தில் இருக்கும் மட்டும் நாங்கள் சகோதரர்களே, நாங்கள் எதைத்தான் சாதித்துட்டு போனோம் சகோதரர்களே, இந்த மாதிரி பள்ளி விஷயங்களுக்காக வேண்டி, பாடசாலை விஷயங்களுக்காக வேண்டி நாங்கள் எதெல்லாம் செலவழிக்கிறோமோ சகோதரர்களே, அதுதான் எங்களுக்கு உலகத்தில் மிஞ்ச போகுது, ஆகரத்தில் மிஞ்ச வேண்டியது ஒன்று அது மட்டும்தான் சகோதரர்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிட்ட சொன்னாங்க, ஒரு ஆட்டை குருபான் கொடுத்துருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு வந்து திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க, ஆயிஷாவே நீங்க ஆட்டை குருபான் கொடுத்துட்டீங்களா என்ற அடிப்படையில் கேட்ட போது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாம் கொடுத்துட்டோம், இவ்வளவுதான் மிச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஆயிஷாவே நீங்க கொடுத்ததெல்லாம் தான் மிச்சம், இருக்கிறது மிச்சம் அல்லண்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைக்கு ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம், எங்கட புள்ளகளுக்கு சம்பரிச்சு கொடுக்கிறோம், எங்கட மனைவிக்கு சம்பரிச்சு கொடுக்கிறோம், நாங்க இன்றைக்கு மௌத்தாகி நின்றனா சகோதரர்களே, எங்கட பிள்ளைங்களுக்காக என்ன தருவாங்க, என்ன கொடுப்பாங்கன்னு சொல்றது என்ன நிச்சயம் சகோதரர்களே. அதனால நாம் ஒவ்வொருத்தரும் நல்லா விளங்கிக் கொள்ளணும் சகோதரர்களே, இந்த பள்ளியுடைய வேலையை அல்ஹம்துலில்லா இந்த ஹசரத் மார் மாஷா அல்லாஹ் எந்தவித வெக்கமும் இல்லாம அவங்களோட தேவையை கேட்கல சகோதரர்களே, இந்த பள்ளியை உடைச்சிட்டு கட்ட கேட்கல, இந்த ஹசரத் தொண்டு நல்ல ஹசரத் தொண்டு இடத்துல வந்தால் அவங்களுக்கு இருப்பிடமா இருக்கக்கூடிய ஏண்டா வேற இடங்கள்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, டவுன் பகுதியில் ஒரு ஹசரத் ஒரு பள்ளியில் இருந்தால் அவர் நினைச்சா பஸ்ல போயிட்டு வந்துரு, இது டவுனுக்கு ரொம்ப தூரம், அதனால அவங்க ஃபேமிலியோட வந்து நிக்க வேண்டிய நிலைமை சகோதரர்களே. அதனால அந்த ஹசரத்துக்கு கட்டக்கூடிய குவார்டர்ஸ் வந்து நாங்க அவங்க ஃபேமிலியோட வரக்கூடிய அமைப்புல செய்து வச்சோம் சொன்னால் அல்ஹம்துலில்லா இந்த மஹல்லா ஹயாத் ஆகும் சகோதரர்களே. நாங்க இன்றைக்கு கபுராலி ஆகினால் உலகம் அழியும் மட்டும், இந்த பள்ளியில செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வந்து சேரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க செய்ய வேண்டியது இது இந்த மாதிரி இடங்களுக்கு தேடி உதவி செய்வது சகோதரர்களே. இவங்களுக்கு வர வாகனம் வாரத்துக்குள்ள வசதி இல்ல சகோதரர்களே, பள்ளிக்கு வாரத்துக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து நடப்பாதையில வரணும், இந்த பாதையை செய்து நீ கொடுத்தன்னு சொன்னா சகோதரர்களே, இந்த வாகனத்துல இந்த இடத்துக்கு கல்லு மணல் குழந்தை ஹசரத் மார் இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களும் ஆசைப்படுறாங்க, அதுக்கு ஒரு குமரி டோட்டோண்டு போட்டால் லேசா இருக்குண்டு. அந்த அடிப்படையில் அதே போல இந்த குவார்டர்ஸ் விஷயம் வேறொன்னும் பெருசா கேட்கல சகோதரர்களே, பள்ளிக்கு காப்பர் போட்டு கேட்கல, ஸ்பீக்கர்
போட்டு கேட்கல, அவங்கள்ட்ட விஷயத்துக்காக வேண்டி நாங்க ஒரு ஹசரத் எடுக்கணுமே அந்த அடிப்படையில கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இன்ஷால்லா இது உதவி செய்யவர்களை யாரும் அல்லாஹ் வீணாக்க போறல சகோதரர்களே. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க இதுக்குண்டான ஏற்பாடுகளை இங்க அந்த கண்டக்ட் நம்பர்கள்ல நானும் இதுல நம்பர்களை போடுவேன் இன்ஷா அல்லாஹ். இங்க இருக்கக்கூடிய ஹசரத்தோட நாங்க தொடர்பு பட்டு இவங்களை சந்தோஷப்படுத்தி இந்த பள்ளியிட விஷயத்தை நாங்க செய்து கொடுத்தோம்னால் உலகத்தில நிம்மதியான வாழ்க்கையும் மர்மல நிம்மதியான வாழ்க்கையும் எங்களுக்கு கிடைக்கும் சகோதரர்களே. கடைசி நேரத்துல நாங்க எதெல்லாம் நாங்க அமல்கள் செய்தோமோ அதெல்லாம் எங்களுக்கு மிஞ்ச போற. அது மட்டுமல்ல, சக்கராத்திரி நேரத்துல தொண்டக்குடிக்கு ரூஹ் வந்த நேரத்துல அந்த பள்ளிக்கு இதை எழுதுங்க, இந்த பள்ளிக்கு இதை எழுதுங்க, அந்த ஹசரத்துக்கு இதை கொடுங்க. ஆனா சொல்லுவோம், ஆனால் மார்க்கத்தில் இடம் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் அதுக்கு இடம் அளிக்கவில்லை. தொண்டக்குடிக்கு ரூஹ் வாரத்துக்கு முதல்ல நாங்க எதெல்லாம் கொடுத்தோமோ எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்ல. எங்கட மனைவி கேட்க போறல்ல, எங்கட மகன் கேட்க போறல்ல. ஆனா சக்கராத்துடைய நேரத்துல கொடுக்க போனால் அனுமதி இல்ல சகோதரர்களே. அதனால நாங்க இருக்கும் போதோ இந்த நேரத்துல எங்களுக்கு நினைச்ச மாதிரி இந்த விஷயங்களை நாங்க செலவழிச்சோம்னால் நாங்க தான் புத்திசாலி சகோதரர்களே. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அக்குர்னல் இருந்து வந்து அல்ஹம்துலில்லாஹ் அக்குர்னல் ரிலீஃப் ஃபவுண்டேஷன் மூலமாக ஏதாவது நடக்கும் இல்லைன்னா அது கேட்கக்கூடிய சகோதரர்கள் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களால் முடிந்த விஷயத்தை இந்த பள்ளிக்காக வேண்டி செய்யுங்க. இன்பகரமாக அதனால் இந்த பள்ளிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாகரத்தால எங்கட ஊர்ல மாதிரி பெரிய பில்டிங்ல சாதனை அல்ஹம்துலில்லா இவங்க சின்ன இடமா இருந்தாலும் மாஷால்லா அவங்களோட விஷயத்துல ஆர்வத்தோட கலந்து கொள்றாங்க. அதனால நாங்க இந்த பள்ளிக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்தோம்னால் எல்லா இடத்துல பெரிய கூலிகள் கிடைக்கும். இது பள்ளியில வந்து இதுதான் இங்கால வந்து இது முன்பகுதி, இந்த துண்டு இது முன்பகுதி. இன்றைக்கு போட்டோஸ்ல பார்த்த பள்ளியே தான் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கிறது. இன்றைக்கு இது தகரத்தால மறைச்சிருது. இது பழைய பள்ளி. இவங்களோட வீடியோ பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஹசரத் அவங்களோட வாப்பா, மத்த ஹசரத் அவங்களோட வாப்பா எல்லாரும் இந்த பள்ளியத்தை ஹாயத்தாக்கி கொண்டிருந்தாங்க. பழைய பள்ளி அதை அப்படியே வச்சுத்தான் சின்ன ஒரு துண்டை உடைச்சுதான் மற்ற துண்டை கட்டிருக்கிறாங்க. மற்றது பின்னால வந்து ஹவுலாடிய கிணத்து துண்டு நீங்க போட்டோஸ்ல பார்த்திருப்பீங்க. அதே போல இந்த இடத்துலதான் நோன்புக்கு கஞ்சி காத்திருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இங்க இருக்கக்கூடிய சகோதரர் வாலிப சகோதரர் மாஷா அல்லாஹ் அவருக்காக வேண்டி துவாசிங்க. ரொம்ப உற்சாகத்தோட தான் அவங்க இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இதுக்கு உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் ஒவ்வொருத்தர் சல்லியும் வீணாக போறல சகோதரர்களே. ரொம்ப பிரயோசனமான ரொம்ப பாக்கியமான இது. ஏண்டா நானும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரண சகோதரர்களே, இங்குள்ள ஹசரத்மார் இங்குள்ள சகோதரர்களோட நிலவரத்தை அறிஞ்சு குரூப்ல போட்டேன்னா செய்யக்கூடிய உதவிகளை சந்தோஷமா செய்வீங்க. மாஷால்லா நல்ல மக்களா இருக்கிறாங்க. இது பெரிய ஒரு சான்ஸ் உண்டு. இதை மிஸ் பண்ணிடுறாங்க இன்ஷால்லா. இந்த பள்ளியை பார்த்தாக்குற அளவுக்கு நாங்க எங்கட எதிர்காலத்துல எங்கட புள்ளகளும் கூட இந்த மாதிரி வேலை செய்தத்தை நினைச்சு எங்கட வாப்பமுக்காக எனக்கு வா செய்வாங்க. எந்த சந்தேகம் இல்லாதனால இன்ஷால்லா இந்த ஹசரத்தோட நீங்க கெட்டக் பண்ணி இதுக்குண்டான தேவைகளை அவங்களும் வேண்டுறதுக்கு விரும்பல. பாசிட்டிவ் கூலி சப்ஜெக்டையும் கூட கண்ட்ராக்ட் கொடுக்கறத விட நாங்க நாள் சம்பளத்துக்கும் பேசுவோம் சொல்லிட்டு அவங்களும் குறைஞ்ச விலையில எதுவும் செய்யறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. வாலிப சகோதரர்கள் நல்ல குளமாக்கள் இதுவரை கல்யாணமே முடித்தில்ல அவங்க 25 மாஷா அல்லாஹ். அவங்களுக்காக நாங்க ஒவ்வொருத்தருக்கு வா செய்வோம். ஏன்னா இந்த வயசுல இந்த மாதிரி எண்ணத்தை பள்ளி நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஆசையோட இந்த